நம்ம எப்படி ராஜாவாகணும், இந்த பாக்கெட்டில் எப்படி பேனா வந்தது, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என் பாட்டை முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா இருந்ததா, வரலாறே கிடையாது. இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுங்கிற சட்டை பேண்ட்டு என் பாட்டை முப்பாட்டை போட்டாங்களா, இந்த மாற்றம் யாரால வந்தது, இந்த பேனா யாரால வந்தது, இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது, இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது, இந்த பத்து பேருடைய பர்சனாலிட்டி யாரால வந்ததுன்னா பாபா அம்பேத்கரால் வந்தது. தொட்டா திட்டு பாத்தா திட்டு சேரி காலனி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறோம். எது கும்புறோம்? ஓட்டுக்கிறதால கும்புறோம். இப்ப இந்த ஓட்டு மூலியமா எனக்கு ஒரு தன்மான கட்சிது, சுயமரியாதை கட்சிது, கௌரவ கட்சிது. இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு எத்தனை போடுறாங்க, இன்னைக்கு மகிக்க மகிக்கு போடுறாங்க. மகி நீ சொன்ன 500 ஓட்டுக்கு எப்படியாவது போடு, மகி துண்டு எத்தனை போறாங்க, தோல்ல காலை தொட்டு கும்புறாங்க, கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி வந்தது? இந்த வாக்குச்சீட்டுன்றது வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு தன்மான சுயமரியாதை கிடைக்குது. இந்த தன்மான சுயமரியாதை யாரால கட்சின்னா பாபா சாஹேப் கட்சி. சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ போட்டு இருக்கிறாங்க. அந்த போட்டோ சுபாஷ் சந்திர போஸுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில்ன்றது ஒரு வரி கூட எழுத முடியாது. அதான் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க, பிரதமர் ஆன பிறகு நான் கும்புற கடவுள் கூட என்ன பிரதமர் ஆக்கலாம், பாபா அம்பேத்கர் அரசு சட்டத்தான் என்ன பிரதமர் ஆகுது. நீ பார்த்திருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தைய குகையிலிருந்து தாண்டி ஆற்றை தாண்டி போடுவாங்க, அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவாகும். ஏன்னா அது ராணி வயிற்றுல பிறந்த குழந்தை, அதுதான் ராஜாவாக முடியாது. 67 அண்ணாதுரை, அது பிறகு 69 கருணாநிதி, எல்லாம் MGR ஜெயலலிதா எல்லாம் ராஜாவானாங்கன்னா அது பாபா சாஹேப் தான். அந்த தத்துவம் போய் சொன்னமா, இன்னைக்கு பாபா சாஹேப் எதுன அரசியலின் சட்டம் வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால்தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக முடியும். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும், மம்தா பானர்ஜியாக கிரீன் பேடி IPS ஆகணும், எல்லா ஒட்டுமொத்த பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. யாராலன்னா ஒரு வரி குறை அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது, ராஜா மாதிரி வளர்க்குறோம் நம்ம குழந்தைங்களை. எந்த கஷ்டத்தையும் சொல்கிறதில்ல, நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை ராஜா மாதிரி வளர்க்கணும். ராஜா மாதிரி வளர்த்தோன்னா ராணி வந்தோன்னு ஓடிடுறான். அந்த ராஜாவுக்கு வேண்டிய வரலாறை நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம எப்படி ராஜாவாகணும், இந்த பாக்கெட்டில் எப்படி பேனா வந்தது, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என் பாட்டை முப்பாட்டங்கிட்டே இந்த பேனா இருந்ததா, வரலாறே கிடையாது. இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுனுங்கிற சட்டை பேண்ட்டு என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா, ஒரு 400 முன்னாடியில் வேணாம், 200 100 கூட கண் எதிர்க்க நம்ம பார்த்துருக்கலாம், இது போட்டுருக்குறாங்களா, போடல. எப்படி கிடச்சிது, எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில் வந்தது, அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் எங்கள் வீட்டில் 10 குடும்பத்தில் முதல் அண்ணன் இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு, எக்ஸாம் பண்ணுன்னு பேங்க்கில் செலெக்ஷன் ஆகிட்டார். ஒருத்தர் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு போனார், 10 சோறு போட முடிஞ்சது, 10 3 படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது, 10 கல்யாணம் பண்ண முடிஞ்சது. இந்த மாற்றம் யாரால வந்தது, இந்த பேனா யாரால வந்தது, இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது, இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது, இந்த 10 பர்சனாலிட்டி யாரால வந்ததுன்னா பாபா அம்பேத்கரால் வந்தது. அந்த தத்துவம் தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். தொட்டா திட்டு பாத்தா திட்டு சேரி காலனி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறோம். எது கும்புறோம்? ஓட்டுக்கிறதால கும்புறோம். இப்ப இந்த ஓட்டு மூலியமா எனக்கு ஒரு தன்மான கட்சிது, சுயமரியாதை கட்சிது, கௌரவ கட்சிது. இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு எத்தனை போடுறாங்க, இன்னைக்கு மகிக்க மகிக்கு போடுறாங்க. மகி நீ சொன்ன 500 ஓட்டுக்குது எப்படியாவது போடு, மகி துண்டு எத்தனை போடுறாங்க, தோல்ல காலை தொட்டு கும்புறாங்க, கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி வந்தது? இந்த வாக்குச்சீட்டுன்றது வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு தன்மான சுயமரியாதை கிடைக்குது. இந்த தன்மான சுயமரியாதை யாரால கட்சின்னா பாபா சாஹேப் கட்சி. அந்த தத்துவ அந்த வரலாறை சொல்லு, எதுவுமே நம்ம சொல்றதில்ல, எதுவுமே நம்ம சொல்றதில்ல. இதை போய் காங்கிரஸ் சொல்லுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? BJP போய் சொல்லணுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? 67 ஆட்சி நடத்தணும்னு கூட சொன்னது கிடையாது. அன்னைக்கு மதுரைக்கு வர தேவர் குருபூர்ஜ சாரசாரிய மக்கள் போறாங்க, பூரண கும்ப பெண்கள் ஆண்கள் டான்ஸ் நடன ஆடின்னு பேண்டு வாதியத்தோட போகிறாங்க, கோஷம் போட்டுனு போகிறாங்க. யாருக்கு எதிராக அந்த கோஷங்குது நடனக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்கள் எதிராக குரல் கொடுத்துன்னு போகிறாங்க. அந்த பணியில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோ,
சுபாஷ் சமுத்திர போஸோடைய ஃபோட்டோ. இந்த பண்ணினை பார்க்கும்போது அங்கே மதுரையில் கூட்ட வரும்போது கேட்டேன், சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ போட்டுருக்குறாங்க, அந்த ஃபோட்டோ சுபாஷ் சந்திர போஸுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில்ன்றது ஒரு வரி கூட எழுத முடியாது. அதே மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டுன்னு போனாங்கன்னா ஒரு கேள்விக்கு பக்கமாக பதில் எழுதலாம். ரைட் டு வோட் நம்மளுக்கு மட்டும் இல்லை, சவுத் பாரா கமிஷனர் சைமன் கமிஷனர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1935 21 வந்திருக்கிற எல்லாருக்கும் ஓட்டு வாங்கி கொடுத்தேன், நம்மளுக்கு மட்டுமா, எல்லாருக்கும். அதான் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க பிரதமரான பிறகு, நான் கும்புற கடவுள் கூட என்ன பிரதமர் ஆக்கலாம், பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்த அலட்சியம் சட்டத்தான் என்னை பிரதமர் ஆகச்சு. இந்த குடியரசு முன்னாடி அந்த முன்னாள் குடியரசுனால வரும்போது மோடி சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆகணுன்னு. நிறைய பேர் பேசினாங்க, அதை வந்து ஓட்டுக்காக பேசுகிறார், ஒருத்தர் பெருமையாக பேசுகிறார். நான் சொன்ன சாதாரணமான விஷயம், திருவள்ளூரால் தான் நான் திருக்குறள் படித்தேன்னு சொன்னால் என்னை பற்றி எதனா பெருமையாக பேசுவீங்களா அப்பான்னு, இல்லை எதிரான கருத்து சொல்வீங்களா, எதுவும் சொல்ல மாட்டேன். பார்ப்பன தர்மம் என்ன சொல்லுது, நாலு வர்ணத்தில் இருக்கக்கூடிய சத்திரியனாக இருக்கக்கூடிய ராணி வயிற்றில் ராஜா பிறக்கணும் பார்ப்பன தர்மம்னு சொல்லுது. இதுதான் பாகுபலி படம் பார்த்தாச்சு, பார்த்துட்டு கேட்டால் எல்லாம் சூப்பராக இருக்குது, 100% சூப்பர்னா. நான் சொன்ன பார்ப்பனருடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சத்ரு என்ற பகுதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க பட வரியா. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தைய குகையிலேருந்து தாண்டி ஆற்றை தாண்டி போடுவாங்க, அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவும், ஏன்னா அது ராணி வயிற்றில் பிறந்த குழந்தை, அதுதான் ராஜாவாக முடியும். இதுதான் பார்ப்பன தர்மம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ராஜா ராணியெல்லாம் வயிற்றில் பிறக்கூடாது, வாக்கு பெட்டியில் தான் ராஜா ராணி பிறக்கணும்ட்டார். அப்படி பிறந்த ராஜாங்க தான் தமிழ்நாட்டில் 54 காமராஜ் ராஜாவானது பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான். 67 அண்ணாதுரை, அது பிறகு 69 கருணாநிதி, எல்லா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லா ராஜாவானாங்கன்னா அது பாபா சாஹேப் தான். அந்த தத்துவம் போய் சொன்னமா மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ ஓட்டு உரிமை என்ற நம்மளுக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 14% மக்கள் கிட்ட தான் ஓட்டு உரிமை இருந்தது. பட்டா இருக்கணும், பட்டதாரி இருக்கணும், டேக்ஸ் பேக்கணும். பட்டா யார்கிட்ட இருந்தது, பெரிய பெரிய மிட்டா மிராஸ்தார் அவங்க தான் காங்கிரஸ்காரங்க. பட்டதாரி யார், பிராமண ஒண்டி தான் பட்டதாரி, டேக்ஸ் பெரிய பெரிய தொழில் அதிபர். 86% மக்கள்கிட்ட ஓட்டு உரிமை கிடையாது, 86% மக்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாரு. அப்போ அந்த டான்ஸ் நடனான்னு போனால் அந்த பிள்ளைங்களுக்கும் மோசமான சட்டம், இந்த வெள்ளைக்கார சட்டம் இந்த சமூகத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உண்மை கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, என்னடானா நாட்டில் திருடர்களுக்காக ஒடுக்கிறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டாங்க, கடுமையான சட்டம். அந்த ஊர்லேருந்து இங்கே எட்டுனு வந்து படிச்சிருது, மாவட்டத்தை விட்டு மாவட்டத்தை 400 கிலோமீட்டர் தாண்டி எட்டுனு வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு செட்டில்மெண்ட்னு வச்சிட்டாங்க. 6 மணிக்கு இருட்டின பேர் குழந்தை இல்லை, பெண்களில் கையெழுத்து போடணும், கை நாட்டு வைக்கணும், போகும்போது வரும்போது எந்த நேரம்னா 1:10. அந்த சட்டமே அவங்களுக்காக தான் கொண்டு வந்தது. அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேவராக இருக்கக்கூடிய கல்லராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருந்தாங்க, ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் கூட இருந்தாங்க, ஆந்திராவில் இருந்தாங்க, கல்கட்டாவில் இருந்தாங்க. அப்படியாப்பட்ட சட்டம் அந்த சட்டம் ஒடுக்குச்சு, அந்த வெள்ளக்கார சட்டம் ஒடுக்குச்சு. இன்னைக்கு பாபா சாஹேப் எதுன அரசியலும் சட்டம் வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக முடிஞ்சது, ஐபிஎஸ் ஆக முடியுது, ஐஏஎஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லா மக்களும் ஆக முடிஞ்சது. அப்போ எஜுகேஷனு எம்ப்ளாய்மெண்ட்டு ரிசர்வேஷனு 67 ஆட்சி வந்தவங்க இன்னைய வரைக்கும் ரிசர்வேஷனா சேரிக்காரங்களுக்கு தான் ரிசர்வேஷன் எல்லாம் பதிவாக இருக்குது. இன்னைக்கு ரிசர்வேஷன் 69% தமிழ்நாட்டில், 18.1% எஸ்எஸ்டி, 50% பிசி எம்பிசி கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ், 50% இருக்கிறாங்க. 50 பெருசா 19 பெருசா, 50 தான் பெருசு. 50 ரிசர்வேஷன் இருக்கிறாங்க, 69% 50% பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் இருக்கிறாங்க, யாருக்கும் தெரிய மாட்டேன். எல்லாருக்கும் உளவியல் என்னடா, எஸ்சிஎஸ் ரிசர்வேஷனா எஸ்சிஎஸ்டி தான் நினைச்சு 69% இருக்கு. அப்போ இந்த ரிசர்வேஷனை பத்தி சொன்னா பாபா சாஹேப் பத்தி சொல்லி ஆகணும், ஆர்டிகல் 340 பேக்வர்டு கிளாஸ் எப்படி கொண்டு வந்தாரு. நீ பட்டேலுக்கு செலவு வச்சாங்க, எதுக்கு செலவு வச்சாங்க, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதால தான் பட்டேலுக்கு செலவு, இந்து கோட் பில்லு 4 செவத்தில் இருக்கிற பெண்கள் வெளியே வந்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாரு பட்டேல். ஓட்டு கேட்கும் போது பட்டேல் சொல்றாரு, ஏன் செக் ஆட்டுருவேன், என்ன ஆட்டுருவோம், என்ன செக் ஆட்டுருவோம்லாம், என்ன விற்கிறவங்களாம் ஓட்டு உரிமை குத்து
அவன் ஆட்சியாளர் பட்டா யார் இப்படியா எண்ணெய் கடிக்கன்றார். அப்ப எப்படியாப்பட்ட இருக்கும் பெண்கள் இந்து கோர்ட் மேல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுக்குது மேல பெண்கள் அனுமதிக்கலாம். ஒன்னே மன்னம் இல்ல, ஒரு பெண்கள் உறுப்பவும் இல்ல. 68 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பெண்களுடைய விடுதலை பத்தி பேசும்போது பெண்களுக்கு ஓட்டு உரிமை, கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு, மருத்துவமன விவகாரத்தை தத்தெடுக்கிற உரிமைன்னும் போது எல்லா பெண்களும் எதிர்க்கிறாங்க. இப்ப எப்படி எதிர்க்கிறாங்களோ இதை விட 1000 மடங்கு எதிர்ப்பு இருக்கிறாங்க. மதுரையில் சங்கராட்சி தலைமையில் பெண்கள் மாநாடு கூட்டி பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்று கூட அபச்சாரம், பெண்கள் வெளியே வருதா, வேலைக்கு போறதா, பள்ளிக்கூடத்துக்கு போறதா, மருத்துவமனமா, விவகாரத்தா, தத்தெடுக்குதா, என்ன இது, இது நாடு இருக்குமா? இப்ப எப்படி பேசுறாங்க, இதை விட 1000 மடங்கு பேசுறாங்க. அப்ப இந்து கோட் பில்ல கொண்டு வந்ததால ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் கையெழுத்து ராஜினாமா பண்ணுவன்றார். நேரு ஆதரிக்கிறாரு, ஆனா நேரு மந்திரி சபை காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது. நேரு வந்து சொல்றார் பாபாசாஹிப் கிட்ட, 6 மாசம் பொறுத்துங்க, தேர்தல் வருது, தேர்தல் வந்தோன்னு கொண்டு வந்துறேன்னா உனக்காக இந்த சட்டம் எதுல, இங்க கேள்வி கேட்டுனுக்காக எதுல, இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக இந்த சட்டம், நான் எழுதப்பட்ட சட்டம், இனிமேல் எழுத போற சட்டம், பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சுதான், விடுதலை வச்சுதான் ஒரு நாடோடைய விடுதலையா இருக்குது, இந்து கோட்பில் கொண்டு வரணும் அப்படின்றாரு. அவர் முன்மொழித்து வழிமுறுத்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு வர சட்ட பிரச்சனை எந்த பெண்களுக்காக, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும், மம்தா பானர்ஜி கிரீன் பேடி ஐபிஎஸ் ஆகணும், எல்லா ஒட்டுமொத்த பெண்களுக்காக அதை போய் சொன்னமா, சொல்லவில்லை. நீங்க மாதர் சங்க பெண்கள், பெண்கள் மாநாடு, பெண்கள் உரிமையெல்லாம் பேசுறாங்க, ஒரு வரி பாபாசாஹிப் பத்தி இந்து கோட்பில பத்தி பேச மாட்டாங்க. இந்து திருத்த மசோதா, அந்த சட்டத்தை திருத்த மசோதாவுடைய பேர் இந்து திருத்த மசோதா, இந்து மதத்தை திருத்த கொண்டு வராங்க. பெரியார் கூட கோவப்பட்டார், அரசியல் நிலை சபையில் பார்த்து எது கோவப்பட்டார், 90% பிராமணர் இருந்தாங்க, அயோக்கியன்னு இருக்கிற இடம், பச்சை பாப்பானு இருக்கிற திருட்டு பசங்க இருக்கிற இடம், இந்த சட்டம் எழுதி வந்தா ஒரு மனிதர்ம சட்டத்தை தான் கொண்டு வராங்க. அதை கொளுத்து வந்தார், கொளுத்துனாரு, சட்டத்து மேல இருக்கிற கோவில்ல 90% பிராமணர்கள் இருந்த அந்த கோவத்தில் சொன்னார். அந்த பிராமணர் இருந்த இடத்துல இது போல சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு 54-56 ரெண்டு பாட்டா இந்து கோட் பில்னு வருது, வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிறாங்க. யாராலன்னா ஒரு வரி கூட அதை சொல்ல மாட்டான். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மத்தியில் 50% ரிசர்வேஷன் எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்ல யாராலன்னா பாபாசாஹிப்பால. இன்னைக்கு ரிசர்வேஷனு இதோட ஃபாதர் ஆஃப் யாராருன்னா பாபாசாஹிப் தான். சொல்லவே இல்லை, சொந்த மக்கள்கிட்ட சொல்ல அங்கே சொல்ல, இப்போ அங்கே சொல்லலாம், நம்ம போய் ஏன்னா உண்மை இருக்குது, நம்மக்கிட்ட போய் சொல்லலாம். லைவில் இருக்குது, கான்ஸ்டியூஷன் தான் லைவில் இருக்குது, ரூல் பண்ணது தான், சட்டம் தான் ரூல் பண்ணுது, போய் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் என் வீட்டில் 4 பேர், என் வீட்டில் 4 பிள்ளைங்களை படிக்காத வீட்டிலே வச்சுனது எதிர் வீட்டில் போயிட்டு நல்ல பள்ளிக்கூடமாங்க, உன் பிள்ளைய சேர்க்கும் போதில் உன் பிள்ளைய சேருங்கன்னு வாங்க, அந்த சூழ்நிலை இப்போ மாட்டினுக்கும். சொந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினச்சிங்க, 10 ஆண்டு சொன்னோம்னா அங்கே 2 ஆண்டு போதும். இதை தான் கன்சிராமையா சொன்னாங்க மக்கள்கிட்ட, அவருடைய தத்துவத்தை போய் சொல்ல, அவர் மூலையில் இருக்கிறதெல்லாம் சொல்ற, இன்னைக்கு என்னடானா நம்ம வந்து நம்ம மண்டியில் இருக்கிறதெல்லாம் போய் சொல்லுகிறோம் மக்கள்கிட்ட. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு தீர்வே இல்லாத இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த விடுதலை கொடுத்ததோ அந்த தத்துவத்தை போய் சொன்னால் கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும்.